பேசிட்டே இருக்கீங்க, விடுங்கடி. அவர் ஏதோ புரியாம பேசிட்டு இருக்காரு. நீங்க போங்க, நான் அவர்கிட்ட பேசிட்டு வரேன். ஆம்பளைக்கு ஒரு நியாயம், பொம்பளைக்கு ஒரு நியாயம்னு ஈகோ பிடிச்சவங்க கிட்ட எப்படிதான் குடும்பம் நடத்தினியோ? ஏய், வாங்கடி போலாம். என்ன அரவிந்த், என்ன பார்க்கதானே வந்த? எதுக்கு தேவையில்லாம அவங்க கிட்ட பேசிட்டு இருக்க? சரி, இப்ப எதுக்கு வந்த சொல்லு. ஏய், உனக்கு என்ன மூளைக்கல கெட்டு போச்சா? நீ தான் அம்மா கிட்ட சொல்லி நினைச்ச நான் வந்து கூப்பிட்டாதான் வீட்டுக்கு வருவேனே, அதான் கூப்பிட வந்திருக்கேன். வா, வீட்டுக்கு போலாம். உங்க அம்மா இத மட்டும் தான் சொன்னாங்களா, வேற எதுவும் சொல்லல? அப்ப நான் சொன்ன எந்த விஷயத்தையும் உங்க அம்மா உங்ககிட்ட சொல்லல, அப்படித்தானே? அப்படி என்ன விஷயத்த அம்மா கிட்ட நீ சொல்லி நினைச்ச? நீ என்ன அடிச்சது தப்புன்னு என்கிட்ட வந்து சாரி கேக்கணும், அப்பதான் நான் உன் வீட்டுக்கு வருவேன்னு உங்க அம்மா கிட்ட உறுதியா சொல்லி அமைச்சேன். அது மட்டும் இல்ல, இனிமே என்னோட வேலை விஷயத்திலயும் என்னோட சுதந்திரமான எல்லா விஷயத்திலயும் யாரும் அனாவசியமா பேசக்கூடாதுன்னு சொல்லி அனுப்புறேன். இது எதையுமே உங்க அம்மா உன்கிட்ட சொல்லலையா? இத பார் சுகந்தி, நீ பண்ண எல்லா விஷயமும் என் மனசுக்கு தப்புன்னு பட்டுச்சு, அதனாலதான் நான் கோவப்பட்டு உன்னை அடிச்சேன். இப்படி சாரி கேட்டதா வருவேன்னு சொல்றதெல்லாம் ரொம்ப தப்பு சுகந்தி. இப்படி எமோஷனல் ஆனனாலதான் உங்ககிட்ட அப்படி நான் நடந்துகிட்டேன். போக போக எல்லாம் சரியாயிடும். உன் கூட கடைசி வரைக்கும் சந்தோஷமா வாழணும்னு தான் எனக்கு ஆசையா இருக்கு. அந்த ஆசைய உன்னோட பிடிவாதத்தால வீணா கெடுத்துக்காத சுகந்தி. சரியா அர்வின், நீ இவ்வளவு தூரம் நம்ம எதிர்கால வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கும் போது எனக்கு மட்டும் அந்த ஆசை இருக்காதா என்ன? ஓகே, நீ என்கிட்ட சாரி எல்லாம் கேட்க வேண்டாம், நான் உன் கூட வரேன். ஆனா நான் உங்க வீட்டுக்கு வர மாட்டேன், நாம தனி கொடுத்துன்னு போயிடலாம். சுகந்தி, என்ன சுகந்தி விளையாடுறியா? இப்ப நம்ம எதுக்காக தனி கொடுத்துன்னு போகணும்? அரவிந்த், நீ கோவப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. இப்ப நான் மறுபடியும் உங்க வீட்டுக்கு வந்தேன்னா நான் பண்ற விஷயம் எல்லாத்துலயும் குற்றம் கண்டுபிடிச்சு உங்க அம்மாவும் அப்பாவும் சண்டை போடுவாங்க. அவங்க பேச்ச கேட்டுட்டு நீ மறுபடியும் கை நீட்டி என்ன அடிப்ப. அதனாலதான் சொல்றேன், நம்ம பேசாம தண்ணி கொடுத்துன்னு போயிடலாம். ஏய், போது, நிறுத்து. என்ன இத்தனை வருஷமா பெத்து வளர்த்து ஆளாக்கின அவங்கள விட்டுட்டு என்ன தனி கொடுத்து வர சொல்றியா? வந்தா என்ன தப்பா அருவின்? என்ன கூட தான் எங்க அம்மா பெத்து வளர்த்து கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்குனாங்க. நீ தொட்டு தாலி கட்டின உடனே நான் உன் பின்னாடி வந்துட்டல. நீ மட்டும் உங்க அம்மா அப்பா விட்டுட்டு வர்றதுக்கு இவ்ளோ யோசிக்கிற? உனக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? கொஞ்ச நேரம் அவ இங்க இருந்திருந்தா போலீஸ் லாக் அப்ல இருந்திருப்பான்டா. அவங்க அம்மா வந்து கூட்டிட்டு போனதுனால தப்பிச்சான். ஆளு பேர் இருக்கும் போதே அவன் வீட்டுக்குள்ள வந்து தகராறு பண்றானே, இல்லைன்னா என்னடா நடந்திருக்கும்? நாளைக்கு நம்ம ஹோட்டல் வேற ஆரம்பிக்க போறோம். இந்த நேரத்துல அவன் குடிச்சிட்டு வந்து ஹோட்டல்ல வந்து தகராறு பண்ணானா நம்ம மானம்ல போகும், நஷ்டம் ஆயிடாதே. அவன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா தாண்டா அவன் அணுகுவான். வா, போலீஸ் ஸ்டேஷன் போவோம். சொன்ன கேளுங்க, மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் இதெல்லாம் வேண்டாம் மாமா. ஹோட்டல் வேற ஆரம்பிக்க போறோம், இந்த நேரத்துல இதெல்லாம் வேணுமா? இல்லம்மா, இது ஒரு சேஃப்டிக்கு தான். அவன் திருடமா அவன நம்ப முடியாதமா? இல்ல மாமா, எனக்கு என்னவோ அவர் இதை திருடி இருக்க மாட்டாருன்னு தான் தோணுது. ஏய், என்ன பேசுற நீ? கரெக்டா 50 லட்சம் ரூபாய் பணத்தோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்க்கு போறேன். அவன் கரெக்டா பிளான் பண்ணி ஆளுங்களை வச்சு ஆக்சிடென்ட் பண்ணி எங்கள்கிட்ட ஏதோ பேசி எங்கள்கிட்ட பணத்தை அடிச்சுட்டு போயிட்டான். அவன் ஏதோ பணத்தை எடுத்துக்க மாட்டான்னு எங்கிட்ட சொல்ற நீ? சும்மா மூச்சு விடாம திருப்பி திருப்பி அதையே பேசாதீங்க. நீங்க சொல்ற மாதிரி அவர் அந்த பணத்தை திருடி இருந்தா அந்த பணத்தை வச்சு என்னென்னமோ செஞ்சிருக்கலாம். அதை விட்டுட்டு இப்படி ஹாஸ்பிடல்ல படுத்த படுக்கையா இருந்தவர் எதுக்கு ஆட்டோ பிடிச்சு அவசர அவசரமா இங்க வந்து ஆத்திரப்பட்டு சண்டை போடணும்? எனக்கு என்னமோ
அவர் திருடி இருக்க மாட்டாருன்னு தான் தோணுது. பாவங்க, அவர் மாமனார் வேற அகிலாவ அவர்கிட்ட இருந்து வேற பிரிச்சிட்டாங்க. இப்ப நீ அவனை பார்த்து பாவப்பட்டு பரிதாபப்படுறல, இந்த சிம்பதியை கிரியேட் பண்றதுக்கு தான் அவன் திருடலன்னு வந்து டிராமா பண்ணிட்டு போயிருக்கான். எந்த திருடனும் திருடின பணத்தை உடனே வெளியில எடுத்துட மாட்டாங்க. எங்கேயாவது நல்ல பாதுகாப்பா பதுக்கி வச்சுட்டு போலீஸ் விசாரணை பப்ளிக் ப்ராப்ளம் எல்லாம் ஓஞ்சதுக்கு அப்புறம் தான் பணத்தை வெளியில எடுப்பான். நீ வேணா பாரு பெரிய நாயகி, அந்த திருட்டு பையன் இன்னும் 4-5 மாசத்துல 4-5 கார் எடுத்து விட்டு டிராவல்ஸ் வச்சு நடத்துறானா இல்லையான்னு. அம்மாமா, பிரகாஷ் சொல்றதுதான் கரெக்ட். அவ அப்படி செய்யறானா இல்லையான்னு பாரு. என்ன மாமா, அவருக்கு நான் சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், நீங்க வேற இப்ப அவரோட சேர்ந்து பேசிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் வேணாம் சொன்ன. பெரியநாயகி, பெரியநாயகி, என்னாச்சு பெரியநாயகி? என்னமாச்சு? ஏன் வாந்தி எடுக்கிறேன் பெரியநாயகி? என்னமா, காலையில் சாப்பிட்டது ஒத்துக்கலையா? பின்ன அத்தை, நாள் தள்ளி போயிருக்கு. ஐயோ மகராசி, நல்ல இருமா, நல்ல இரு. வீட்டோடைய வாரிசு உன் வயித்துல வளருது, இனிமே நீ எப்பவும் சந்தோஷமா ரிலாக்ஸ்டா தான் இருக்கணும். மனச அமைதியா வச்சுக்கணும், நேரத்துக்கு சாப்பிடணும், நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும். பாத்தியாமா, நீ உண்டா இருக்கன்னு தெரிஞ்ச உடனே அப்பங்காரனோட அக்கறையே. சார், உங்ககிட்ட பர்சனலா ஒரு விஷயம் பேசணும்னு தான் இங்க கூட்டி வந்தேன். சொல்லுங்க சார். இல்ல அபிராமி பிசினஸே வேண்டாம், அக்ரிமெண்ட் கேன்சல் பண்ணுங்கன்னு சொன்னாங்களே, அது உண்மையிலேயே நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்து முடிவு தானா? ஆமா சார், டெஃபினெட்லி. நாங்க நல்லா டீப்பா டிஸ்கஸ் பண்ணி ஃபைனலா ரெண்டு பேரும் தான் இந்த முடிவுக்கு வந்தோம் சார். ஒரு கேள்விக்கு பல பதில் வரும்போதே அது சரியான பதில் இல்ல. கேள்வி கேட்கறவங்கள பதில ஒத்துக்க வைக்கிறதுக்கான முயற்சிங்கிறது தான் உண்மை. ஆமே கரெக்ட். நீங்க ஜிஎம், நான் உங்க எம்டிங்கிறதெல்லாம் விட்டுருவோம். சாதாரண ராஜகோபாலா,
உங்க குடும்பத்துல ஒருத்தரா கேக்குறேன், உங்களுக்கும் அபிராமிக்கும் வேற ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல சார், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். நீங்க ஒண்ணு இல்லைன்னு சொல்லும் போதே நிறைய இருக்குது, ஆனா அதுல ஒண்ணு கூட என்கிட்ட சொல்ல விரும்பலைங்கிறது தெரியுது. எதிரில் இருக்கவங்க மனசை படிக்க தெரிஞ்சவன் தான் வியாபாரி கல்யாணம். நான் நல்ல வியாபாரி, நான் இப்ப வியாபாரியா சொல்றேன். இந்த அக்ரிமெண்ட கேன்சல் பண்ணி வேற ஒருத்தருக்கு சப்ளை ஆர்டர் சைன் பண்றதுக்கு எனக்கு ஒரு சொட்டு இங்கு போதும். எஸ்கியூஸ் மீ சார், வேற ஏதாவது வேணுமா? இல்ல ஓகே, இதெல்லாம் எடுத்துட்டு போ. புரியுதா கல்யாணம்? எனக்கு வேற எந்த லாஸும் இல்ல, ஆனா உங்களுக்கு அது எவ்வளவு பெரிய லாஸ் ஆகும்னு கால்குலேட்டர் வச்சு கால்குலேட் பண்ணி பாருங்க, அப்ப தெரியும். இப்ப நான் வியாபாரியா பேசல, வெல்விசரா பேசுறேன். குடும்பத்தையும் புருஷனையும் கவனிச்சுக்கிறதுக்காக பிசினஸ் விடுறவ இல்ல அபிராமி. ஷி இஸ் நாட் எ சச் எ கேரக்டர். ஆனா எதனால இப்படி பண்றாங்கன்னு எனக்கு புரியல. நீங்க தான் அவங்க கிட்ட பேசி புரிய வைக்கணும். புரிஞ்சுக்கங்க. உங்ககிட்ட இருந்து நல்ல பதிலை எதிர்பார்க்கிறேன். நான் வரேன். சரி சார். வீட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, எனக்கு திடீர்னு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எங்க வீட்டுல இன்ஃபார்ம் பண்ணிடுங்கன்னு சொல்லி எங்க வீட்டோட அட்ரஸ், போன் நம்பர், என்னோட ஜாதகம் எல்லாத்தையும் கொட்டை எழுத்துல எழுதி என் பேக் உள்ள வச்சிருக்கேன். பாக்குறியா? என்ன வச்சிருக்க? பெருசா ஒண்ணும் இல்ல, ஒரு வைர நெக்லஸ். வைர நெக்லஸா? ஏய், எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுற? டென்ஷன் ஆகும் என்ன பண்ண சொல்ற? பேக் சேஃப்டியா வச்சுக்க மாட்டியா நீ? லைஃபே சேஃப்டியா வச்சுக்க முடியலையா? இதுல பேக் சேஃப்டியா வச்சு என்ன பண்ண போறேன்? இப்ப அநியாயமா உன் வைர நெக்லஸ் போயிடுச்சு. ஐயா, வைர நெக்லஸ் வச்சுக்கிற மூஞ்சா இது? நீ வேற. பேங்க்ல இருந்து எடுத்த 5000 ரூபாய் இருந்தது, போனா போட்டும் போ, எடுத்து திட என்ஜாய் பண்ணிட்டு போட்டும். ஏய், 5000 ரூபாய் சந்தியா? சரிடா, போனா போட்டும், அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற? ஐயோ, என்னோட 5000 ரூபாய் போச்சேன்னு தலையில அடிச்சுட்டு தலையில பொருள சொல்றியா? ஓகே, நான் ரெடி, நான் போறேன். ஏன்பா அசிங்கப்படுத்துற? அதத்தான் நானும் சொல்றேன், இந்த விஷயத்த விடு.
திருட மாட்டினானோ இல்லையோ நீ வசமா எங்கிட்ட மாட்டிக்கிட்ட. இப்போ எனக்கு வீட்டுக்கு திரும்ப போக ஆட்டோக்கு காசு கிடையாது. நீ தான் என்ன டிராப் பண்ற. வா ஒழுங்கு மரியாதையா டிராப் பண்ணு. என்னடா யோசிக்கிற, வா டிராப் பண்ணு. வா கல்யாணம், வா 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 வணக்கம்மா வா. என்ன கல்யாணம் இது? என்ன இப்ப எதுக்கு கவலை பண்ணும், இல்ல எதுக்கு கவலை பண்ணுங்கற. இன்னும் கொஞ்ச நாள் என் உயிரே போக போகுது. அதையே நம்மளால காப்பாத்த முடியலையா? ஆஃப்டர் ஆல் இந்த பேக காப்பாத்த முடியல, நான் உட்காந்து ஒப்பாரி வைக்கணுமா? அட போடா, யார் அவன் கவலை பண்ணுமா? இப்படிதான்ப்பா, எப்போ இவளுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிய வந்ததோ அப்போல இருந்து இப்படித்தான். எதை பத்தியுமே கவலைப்படாம எனக்கும் கல்யாணத்துக்கும் போய் உன் கையால ரெண்டு கப்பு காஃபி போட்டு கொண்டு வா போ. அப்பா, ட்ராஜடில இருந்து தப்பிச்சாச்சு. சரி கல்யாணம், அன்னைக்கு நீ என் கதை எல்லாத்தையும் கேட்ட, என்ன பேர் வச்சிருக்க சொல்லுடா. ஏய், ஒண்ணுதானே கேக்குறேன், சொல்ல. சந்தியா, அது குழந்தை பெத்துக்கறத கொஞ்ச நாள் தள்ளி போட்டிருக்கேன் சந்தியா. ஏய், என்னது தள்ளி போட்டுக்கீங்களா? ம், அடப்பாவி, கல்யாணம் இத்தனை நாள் ஆயும் இன்னும் குழந்தை பெத்துக்காமலே இருக்கீங்க.